ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெயஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டான தேங்காய் பால் பிரியாணி, அது கூட பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பிரியாணி எந்த அரிசியில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குக்கர் ஹீட் ஆனோன்னே 1 tablespoon கீ, 2 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணியில் 3 லவங்கம், 1 tablespoon சோம்பு, நட்சத்திர சோம்பு ஒன்று, ஜாவத்திரி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி ஒன்று, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். இதை வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா தான் வந்துட்டு தேங்காய் பால் பிரியாணிக்கு காரம் கொடுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சிக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு மல்லியலை, அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதும் நம்மளுக்கு புளிப்புக்காக 1/2 தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 1-2 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன், அதனால 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்க்கணும். அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக வந்துட்டு கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்டான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பட்டர் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக நான் சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 1 teaspoon மல்லித்தூள், 1 teaspoon கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் 1 teaspoon, கூடவே 1 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon சீரகத்தூள், 1/2 teaspoon மிளகுத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 tablespoon தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி 20-30 minutes வந்துட்டு மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது ஒரு உரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது ஹீட் ஆனதும் 2 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 5-6 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் 1 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 15 முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே முந்திரியை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி, இது கூடவே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறப்பறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சிக்கனை வந்துட்டு அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவன் எல்லா சைடுமே குக் ஆகும். சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 1 பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு உரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1 pan
வாழை இலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் ஃப்ளேவருக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லே வந்துட்டு வேகட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு கெட்டியாக வரணுன்றனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக வந்துட்டு மல்லியில் தூவி விட்டுடலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் சிக்கனை சாதம், பரோட்டா, நான், பூரி இது கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் பிரியாணி கூட இந்த பட்டர் சிக்கனை வச்சு சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சிக்கனுமே பார்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.